மனம் திறந்து பேசுகிறேன் மே திங்கள் பத்தொன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிறிஸ்து அன்பு போதகர் சகோதரன் நான் ராபர்ட் சைமன் கடந்த இரண்டு பதிவுகளிலே சங்கீதம் அறுபத்தி மூன்றிலிருந்து நாம் கவனித்து கொண்டு வருகிறோம் எல்லா மாணவரே எல்லாம் இருக்கிறீர் என்று தொடங்குகிறார் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே யூதாவின் வனாந்திரத்தில் முற்றிலும் எதிர்மாறான பாதகமான சூழலிலே அதிகாலமே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நான் உண்மை தேடுகிறேன் என் ஆத்மா உண்மையல் தாகமாக இருக்கிறது என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது அதாவது அவரது முழு ஆழ்தத்துவமும் தேவனை தேடுகிறது தேவன் மேல் தாகமாக இருக்கிறது தேவனை வாஞ்சிக்கிறது அவர் தண்ணீரை தேடியல்ல வசதிகளை நாடியல்ல உறவுகளுடைய பிரிவினாலே துக்கத்தினால் அல்ல பகைஞர்களின் பிராணனை வாங்க வேண்டுமே என்ற துடிப்பினாலே அல்ல பெரியமானவர்களே தேவனை தேவனையே நாடி தேடுகிறது அது மாத்திரமல்ல எட்டாம் வசனத்தில் நாம் கவனித்தோம் என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி என் ஆத்துமா உமோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆறாம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் என் படுக்கையின் மேல் நான் உண்மை நினைக்கும்போது ராட்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் பிரியமானவர்களே இந்த படுக்கை என்பது ஒருவேளை தன்னுடைய தாய் தகப்பனோடு இருக்கும்போது அவருக்கு இருந்த ஒரு எளிய படுக்கை அல்ல ஒருவேளை மன்னனின் மருமகனாக மாறி அரண்மனை வாழ்க்கையில் அவருக்கு இருந்த இது சொகுசு படுக்கையும் அல்ல இந்த படுக்கை மூலமொழியிலே குருவி படுக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்பேரோ ஸ்பேரோபெட் பிரியமானவர்களை அங்கிருந்த இலை தலை இவைகளெல்லாம் அடுக்கி வைத்து படுப்பதற்கு ஒரு படுக்கையை செய்திருந்தார் அந்த படுக்கையில் இருந்தாலும் பிரியமானவர்களை வானம் அவருக்கு கூரை அந்த வானத்தையும் தாண்டி அவர் இறைவனை நினைக்கும்போது உண்மையை நினைக்கும்போது ராட்சாமங்களில் நான் உண்மை தியானிக்கிறேன் உண்மையை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறேன் ரா என்பது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத நேரம் ஒருவரும் அவருக்கு இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது தாயானாலும் தகப்பனானாலும் உடன்பிறப்புகளானாலும் மனைவியானாலும் நண்பர்களானாலும் ஒருவரும் ஒன்றுமே செய்யக்கூடாத ஒரு நேரம் பிரியமானவர்களே அந்த வேலையிலேயும் அவர் தேவனையே நினைத்து கொண்டிருக்கிறார் தியானித்து கொண்டிருக்கிறார் அதனால் அவருக்கு வாழ்க்கையில் அநேக நன்மைகள் உண்டாகின்றன ஒரு நன்மை பிரியமானவர்களே ஆனந்த கழிப்பு உண்டாகிறது கழிப்பு என்ற சொல் தமிழில் கல் என்ற சொல்லிலிருந்து வருகிறது பிரியமானவர்களே ஒருவேளை கள் பருகினவர்கள் தங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் மறந்து ஒரு இன்ப உணர்வில் இருப்பது போல் பிரியமானவர்களே இவருக்கு ஆனந்த கழிப்பு உண்டாகிறது ஆங்கிலத்தில் ஜாய் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஜாய் என்ற சொல்லுக்கும் ஹாப்பினஸ் என்ற சொல்லுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு ஹாப்பினஸ் என்ற ஆங்கில சொல் ஹாப்பனிங்ஸ் என்ற சொல்லிலிருந்து வருகிறது எனக்கு சில நன்மைகள் நடக்கிறபடியினாலே சில சாதகமான வாழ் காரியங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறபடியினாலே எனக்கு உண்டாகிற ஒரு இன்ப உணர்வு ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹாப்பனிங்ஸ் ஜாய் என்று சொல்வது இட் இஸ் டோட்டலி இப்பெண்ட் ஏதோ ஒரு நிகழ்வினாலே வருகிற ஒன்றால் பிரியமானவர்களே திராட்சை செடியில் பழம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அத்தி மரம் காய் காய்த்தாலும் காய்க்காமல் போனாலும் தொழுபத்தில் ஆடுகள் பெருகினாலும் பெருகாமல் போனாலும் எனக்குள்ளே உள்ள ஒரு மகிழ்ச்சி ஜாய் பிரியமானவர்களே கத்திரியே நினைத்து கொண்டிருக்கிறவருக்கு அந்த எதிர்மாறான பாதகமான சூழ்நிலையில் ஒரு ஆனந்த கழிப்பு உண்டாகிறது மன மகிழ்ச்சி சிறந்த ஔஷதம் பிரியமானவர்களே நல்லா சந்தோஷமாக கற்றுக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க அது இட் மேக் எட் அ குட் மெடிசன் அது ஒரு அருமருந்தாக நம்முடைய வாழ்க்கையில் கிரியே செய்யும் பிரியமானவர்களே நம்முடைய கவலைகள் பிரச்சனைகள் துக்கங்கள் இப்போது இருக்கிற எதிர்மாறான சூழ்நிலைகளை நினைத்து கொண்டே இருப்பதை விட கர்த்தரையே நினைத்து மகிழ்வோம் அவரே நம்முடைய தியானமாக இருக்கட்டும் நமக்கு அநேக நன்மைகள் உண்டாகும் முதலாவது ஆனந்த கழிப்பு உண்டாகும் கத்திருந்த மகிழ்ச்சினால் இந்த நாள் முழுவதும் உங்களை நிரப்புவாராக அமையும்